இல்லாத மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர் தொடர்புக்கு நைன் அல்லது நைன் இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுதான் நான் முதலாளராக குரல் கொடுப்பேன்னு சொல்றேன் ஆமா அது இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கல சிஏஏவை நான் ஆதரிக்கிறேன் என்பிஆரையும் ஆதரிக்கிறேன் என்ஆர்சி விஷயத்துல வந்து இன்னும் அவங்களே முடிவு பண்ணல அரசாங்கமே முடிவு பண்ணல அப்படின்றாரு இந்த முடிவு எடுக்கிறதுக்கே திரு ரஜினிகாந்த் இவ்வளவு நாள் என்ன அவர் வந்து எந்த விஷயமே அவசரப்பட்டு எதுவும் குரல் கொடுக்காமல் ஆராய்ந்து யோசிச்சு தான் சொல்லுவார் இது மாதிரி நாற்பது ஐம்பது நாள் ஆகும் ரஜினிகாந்த் முடிவு எடுக்க தெருவெங்கும் போராட்டம் இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடும் போது அதை யோசிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது நாள் எடுக்கும் திரு ரஜினிகாந்த் வந்தா அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற ரஜினி இவ்வளவு தாமதம் ஏன் லேட்டா தான் சொல்ல லேட்டா வந்தா லேட்டஸ்டா சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புங்கிறது நல்ல இடத்துல பல இடங்கள்ல எடுபடுது ஸோ அந்த ஃபார்முல எடுபடுது நாளைக்கு சிஏ மட்டும் இல்லை எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா கூட அதை வந்து இவங்க எதிர்ப்பாங்க எதிர்ப்புக்கு ஆதரவுகள் வரும் ரஜினி சொல்றது வந்து அரசியல் கட்சிகள்ன்றது திமுக போன்ற கட்சிகளை சொல்றாரா அவங்க தான் தூண்டி விடுறாங்கன்றாரா அண்ணா திமுக கூட தான் அது மாதிரி ஒரு

ரஜினி ஆதரவாளரும் எழுத்தாளருமான ராம்கி நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராம்கி சார் வணக்கம் மீண்டும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்று காலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாளாவே அவருடைய தலைப்புகளில் தான் நிறைய விவாதங்கள் போச்சு பெரியாரிய விஷயங்கள் அவர் பேசினது விவாத பொருளாச்சு அதுக்கு பிறகு அவருடைய வருமான வரி அந்த கேஸ் சம்பந்தமான விஷயம் போச்சு இப்ப மறுபடியும் காலையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கடந்த ஒன்றை மாதங்களாகவே போராட்ட காலமா இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அந்த சிஏவை எதிர்த்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க சிஏஏவை நான் ஆதரிக்கிறேன் என்பிஆரையும் ஆதரிக்கிறேன் என்ஆர்சி விஷயத்துல வந்து இன்னும் அவங்களே முடிவு பண்ணல அரசாங்கமே முடிவு பண்ணல அப்படின்றாரு முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத ஆளா நான் வந்து நீ பண்றாரு நாள் ஆயிடுச்சா சார் அவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கே திரு ரஜினிகாந்த் இவ்வளவு நாள் ஆயிடுச்சா என்ன இல்ல எல்லா விஷயங்களிலுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் இப்ப நீங்க எவ்வளவு கேட்கலாம் துக்ளக்கு விழாவில் பேசியிருக்காரு இதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு அவர் வந்து எந்த விஷயமே நீங்க கடந்த ஒரு ரெண்டு வருடங்களில் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் விஷயங்களில் அவசரப்பட்டு எதுவும் குரல் கொடுக்காமல் ஆராய்ந்து யோசித்து தான் சொல்வார் அவருடைய அவருடைய சுபாவம் அது ஆக்சுவலா ஒரு ஒரு ஆறு வருஷம் கூட யோசிப்பாரு ஆனா வந்து ஆறு நிமிஷத்தில் சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க ஒரு யோசனை சொல்லுவாரு இந்த விஷயத்துலயும் சரி நல்லா யோசிச்சு கரெக்டா தீர்மானமான ஒரு இதுதான் சொல்லியிருக்காரு ஐம்பது நாள் ஆகும் ரஜினிகாந்த் முடிவு எடுக்க மக்கள் இது மக்கள் பிரச்சனை தெருவெங்கும் போராட்டம் இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடும் போது அதை யோசிக்கிறதுக்கு ஒரு ஐம்பது நாள் எடுக்கும் திரு ரஜினிகாந்த் வந்தா இல்ல வந்து பொதுவா ஒரு மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாமே அப்படிதான் இருந்திருக்காங்க அதாவது ஒரு பிரச்சனையோடைய எல்லா கோணங்களையும் பார்த்து அலைசி ஆராய்ந்து ஏன்னா ஒரு அந்த மாதிரியான ஒரு உச்சத்தில் இருக்கவங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே அதிகாரத்தில் இருந்த தலைவர்கள் அப்படி இல்லை பொதுவாக அதிகாரத்தில் இல்லவங்க அதிகாரத்தில் அதிகாரத்தில் இல்லாத தலைவர்கள் அப்படி முடிவெடுக்கலாம் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிற ரஜினி இவ்வளோ தாமதம் ஏன் இல்லை ரஜினி வந்து அதிகாரத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்காவிட்டாலும் அவர் ஒரு முக்கியமான ஆளுமை அவருடைய கருத்து இந்த தமிழ் சமூகத்தால் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய கருத்து கண்டிப்பாக கவனிப்பாங்க நீங்கள் அந் அதோடைய தாக்கம் வந்து எல்லா பலதரப்பட்ட இடங்களில் இருக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் வெளி வெளி மாநிலங்கள் பெரிய இம்பாக்ட் இருக்கும் ஸோ அந்த வகையில் அவர் பேச வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியது அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் சொல்லுவார் லேட்டாக இருந்தால் லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு அரசியல் கட்சிகள் வந்து பீதியை கலப்புறாங்க தூண்டி விடுறாங்க மாணவர்களை தூண்டி விடுறாங்க அப்படின்றாரு எந்த அரசியல் கட்சி சொல்றாரு அவரு அவர் இது வரைக்கும் வந்து நான் பொதுவாக எந்த கட்சியும் நான் பாயிண்ட் பண்ண விரும்பல ஆனா உங்களுக்கு தெரியும் எல்லா கட்சியுமே என்ன பண்ணுதுன்னு ஒரு சக்சஸ் ஃபார்முலா அதுல இருந்து தவறும் இல்லை ஏன்னா மோடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அது ஒரு நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிது போது அந்த ஃபார்மட்லேயே அது அப்படியே போடுறது தான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க சில கட்சிகள் சோ அந்த ஃபார்மேட்ல இத பத்தின எந்த விவாதத்துக்கும் தயாராகாமல் வந்த உடனே ஒரு அனன்சம் வந்த அந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல ஆரம்பித்த எதிர்ப்பு வந்து இன்னை வரைக்கும் போகுது இத மறு ஆய்வு பண்றது இன்னும் இதை நீங்க ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஊதி பெரிதாக்குங்கிறது இதுதான் விஷயம் ஒரு விஷயத்தை நிறுத்தி நம்ம கலந்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நிறுத்தாம டக்குனு அப்படியே இன்னும் வந்து பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த அதாவது மோடி எதிர்ப்புல வெற்றி பெற்றவங்க அப்ப அந்த ஒரு மணி நேரத்துல ஆரம்பிச்சி

ரஜினி சொல்றது வந்து அரசியல் கட்சிகள்ன்றது திமுக போன்ற கட்சிகளை சொல்றாரா தான் தூண்டி விடுறாங்கன்றாரா திமுக மட்டும் இல்ல பொதுவாக எல்லா கட்சிகளுமே அரசியல் கட்சிகள் சரி அண்ணா திமுக கூட தான் அது மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்குது முதல்ல வந்து ஒரு சொன்னாங்க ஒரு ஒரு அமைச்சர் சொன்னாரு எங்களை நான் ஆதரிக்கிறோம் நாங்கள் யோசிச்சு செய்வோம் சொன்னாரு இன்னைக்கு ரஜினி சொன்ன பிறகு இன்னொரு அமைச்சர் நாங்கள் நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம் அப்படிங்கிற சோ திமுக மட்டும் இல்ல அண்ணா திமுக சைட்லயும் இந்த மாதிரியான இந்த மாதிரி மா முன்னுக்கு முரணாக பேசினவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டு பிஜேபி பாருங்க அவங்களே ஒரு கான்கிரீட் ப்ரூஃபோட கரெக்டாக வந்து இது விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன் சொன்னா அப்படியும் இல்ல அவங்க சொல்லி ஒன்றரை மாசத்துல ஒருத்தரும் வந்து நேரடியாக எல்லா கேள்விகளுக்குமான பதிலையும் அளிக்கவில்லை எல்லா கட்சிகளுமே அதை பொலிட்டிகல் ஆப்பர்ச்சு அப்படிங்கொள்கிறார் இல்ல சார் மாணவர்கள் போராடுறாங்க குழந்தைகளோட பெண்கள் வந்து போராடுறாங்க இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதாவது மசூதிக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு உட்காந்துறாங்க அப்படியே ஒரு சென்னை நடந்தது இதை வந்து தேவையில்லாம பீதியை கிளப்பி அவங்களை வந்து தூண்டி விடுறாங்கன்றா யார சொல்றாரு அதுதான் எங்களுக்கு மீண்டும் எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் நீங்க ஒரு பேர் திமுக போன்ற கட்சிகளை சொல்லாம சொல்றாரு

அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறார் ரஜினிகாந்த் தேக்கர் ஆர் பண்ணலாம் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிச்சோனா சில விஷயங்களை உறுதியா சொல்லுவார் அதுல சந்தேகம் இல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு தான் எல்லாம் பண்ணுவாரா சரி இப்ப பண்ண மாட்டாரா ஆமா ஏன்னா இன்னைக்கு உங்க செய்யற பிரச்சாரம் வந்து ஒரு ஊதி பெருதாக்கிற பிரச்சாரம்ங்கிறது அவர் என்ன கேக்குறனா ரஜினிகாந்த் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராட்ட களத்துக்கு வந்துட்டா ரஜினிகாந்த் புரக்கணிச்சுடுவாங்களா என்ன இங்க வராதீங்க நீங்க வந்து அரசியல் கட்சி கிடையாது அதிகார மையத்துல இல்ல நீங்க நடிகர் தான் இங்க வராதீங்கன்னு சொல்லப் போறாங்க இல்ல அது ஆரம்பத்தே சொல்லிட்டாரு இந்த விஷயத்துல வந்து ரஜினியே தன்னுடைய தன்னுடைய பேட்டி எப்படி ஆரம்பிக்குதுன்னா சரி இது ஊதி பெருதாக்க பட்ட விஷயம் சொல்றாரு அதுக்கு அனாவசியமாக நீங்க போராட்டம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை நீங்க எந்த தளத்துல அதாவது எல்லாருமே தான் போராட்டம் பண்றாங்க ஆக்கப்பூர்வமான போராட்டங்கிறது நாட்டின் உச்சபட்ச நடிகர் சார் திரு ரஜினிகாந்த் வந்து சித்தார்த்து போறாரு வல்லூர் கோட்டத்தில் ஒரு போராட்டம் நடக்குது தீபிகா படுவன் போறாங்க ஐயா திரு ரஜினிகாந்த் போலாமில்ல

அடுத்து அப்ப சிஏ ரெண்டாவது இருந்தது இன்னைக்கு ரஜினி பேச முன்னாடி வந்திருக்கு அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடுங்கிறது போராட்டம் எல்லாரும் தான் அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க கேக்குறீங்க நல்லா கேள்வி கேக்குறீங்க தமிழ்நாட்டுல நீங்க சொல்ல வந்த விஷயம் என்னும் இல்ல இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் சித்தார்த் போராடுறாரு திமுக போராடுது எல்லாம் தமிழ்நாட்டில் ரஜினி தவிர எல்லாருமே தான் போராடுறாங்க அப்ப அதனால எந்த இல்லை தான் நீங்க சொல்லுவீங்க யாருமே இந்த போராட்டங்கள் எல்லாமே அனைத்தும் வீண் ரஜினி வந்து போராடினாதான் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நீங்க சொல்றீங்க அது உண்மை அப்படி ஒத்துக்கிறீங்களா இல்ல அது உங்களுடைய நல்லது கூட சொல்லவே இல்ல ரஜினிகாந்த் வருவார் போராடி கலமா இருக்கணும் தினந்தோறும் திரு ரஜினிகாந்தை பத்தியான விவாதத்தை நம்ம கொண்டு போன இந்த போராட்டத்தை திரு ரஜினிகாந்தே வந்து முடிச்சு கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார் இல்ல அப்படிதான் அதிகார மையத்துக்கு கேட்கிற இடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்காரு ரஜினிகாந்த் ரஜினி கேட்பாங்க சார் இல்ல நீங்க சொல்றத அது மாறுபட்ட கருத்து இருக்கு நம்புறீங்க சொல்றீங்க இந்தி திணிப்பு அப்படிதான் முடிச்சு கொடுத்தாரு ரஜினி ஏன்னா அவர் கடைசியா வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்தி திணிப்புங்கிறது இந்தி திணிப்புக்கான போராட்டங்கள் ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டன இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இது இசையே பத்தின விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் மாணவர்கள் முதல்ல மாணவர் சொல்றாரு எல்லா அதாவது போராட்டம் வந்து யாரையுமே எல்லா போராட்டமும் வேஸ்ட்லாம் சொல்லல அவரு முதல்ல மாணவர்கள் நீங்க வந்து பொறுப்பு வந்து போராடுங்க முதல்ல மாணவர்களுக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு இதுவே பெரிய கான்ட்ரிபியூஷன் சார் நீங்க வேற எந்த தலைவராக இவ்வளவு பொறுப்பா சொல்றாங்கன்னா நான் திரும்ப அந்த கேள்விக்கு தான் வரேன் என்னன்னா இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்குது அவங்க சிறுபான்மையை நீங்கள் கஷ்டப்படாதீங்க நீங்கள் போய் கஷ்டப்படாதீங்க நாங்கள் உங்களுக்காக நாங்கள் போராடுறோம் உங்களுக்காக நீங்கள் தான் எங்களை தேர்ந்தெடுத்து முப்பத்தெட்டு பேரை அனுப்பிச்சுருங்க நான் நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பேசி பேசுகிறோம் நடத்த விடாமல் பண்ணுறோம் பொது வெளியில் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த முப்பத்தெட்டு எம்பிக்களும் அதை சார்ந்த கட்சிகள் அவங்களுடைய உறுப்பினர்கள் பதில் உள்ளவர் எல்லாருமே ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து நீங்கள் கொலைப்படாதீங்க அவங்க நீங்கள் தெருவில் இருந்து கொள்ளாடணும் உங்களை நாங்கள் கையில் தாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பண்ணால் பண்ணலாமில்ல சரி அதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அதை ஏன் அவங்க செய்யலை இல்லை அதிகாரி போனவங்க அவங்க செய்யல அப்படின்றீங்க திரு ரஜினிகாந்த் அதற்கான முயற்சிகளை எடுக்க எடுக்க மாட்டாரு அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாருன்னு நீங்க சொல்லுங்க அதுதான் நியாயமான விஷயம் அப்புறம் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து போராட்டக்கூடிய மாணவர்கள் போராடக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கொச்சைப்படுத்துவது போல இருக்கு ஒரு மூத்த சீனியர் சிட்டிசனா அவர் சொல்றாரு நல்ல அறிவுரை சொல்றாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவரும் சொல்லாத அறிவுரை அது ஒரு ஒரு படி கல்லூரியில் படிக்கிற மாணவன் வந்து அவனுக்கு வந்து ஏராளமான அரசியல் கருத்துல தூண்டி விடுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு வீக்கா இருப்பான் இன்னொருத்தர் இன்னைக்கு ஒரு பத்து மாணவர்களை சந்தித்து வளர்ந்த சமூகம் சார் நம்ம இல்ல நான் இல்ல மறுக்கிறேன் அவர் சொன்னது வந்து நீங்க நீங்க அவர் சொன்ன கருத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகல இன்னைக்கு தமிழ்நாட்டுல போய் எல்லா பேரண்ட்ஸ் பெற்றோர் மாநிலத்தில் போய் சேர்ந்திருக்கு நேரம் உங்கள் மாணவர் வந்து ஒரு செயல்பாடு நடத்துறாருனா அது என்ன காரணம் நடத்துறார் நீங்க முதல்ல மாணவர்கள் அவங்கள ஒரு பிள்ளைகள் தான் அவர்கள் முதல்ல அவங்களுடைய இஷ்யூவை பெற்றோர்களோட போய் பேசியிருக்காங்களா நான் சொன்ன மாணவர்கள் போராட்டம் நடத்துங்க சரி நீங்க மாணவர்களை கூட வரும்போது பெற்றோர்களையும் ஆயிடுச்சுவாங்க அது எத்தனை இடத்துல நடக்குது சரி சோ அதனால மாணவர்கள் அப்ப என்ன ஒரு முடிவு கூற வேண்டியிருக்குன்னா மாணவர்கள் தன்னடிச்சாக தங்களுக்கு ஈர்க்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தங்களுடைய அரசியல் புரிதலுக்கு ஏற்ப அப்படி ஒரு போராட்டத்தை சரி ஸோ அப்போ வந்து அதை வந்து முதல்ல மாற வேண்டியது மாணவர்கள் தான் பிஜேபியின் குரலா தான் திரு ரஜினிகாந்த் வாய்ஸ் இருக்கு பிஜேபிக்கு ஆதரவான குரலா இருக்கு அதே மாதிரி ரஜினிகாந்த் ஏதாவது பேசினா பாஜகவை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்கள் அனைவருமே ஆதரவு கொடுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அன்னை கூட திரு திருமாவளன் இப்போ பேசியிருக்காரு சற்று முன் சங்க தான் அவருடைய குரலா தான் ரஜினிகாந்த் அவருடைய கருத்துக்களே இருக்கு அப்படின்றாரு நீங்க நான் ஒரு பொதுவெளியில ஒரு கருத்து சொல்றேன் என்னை நாலு பேர் திட்டுவாங்க ரெண்டு பேர் பாராட்டுவாங்க அதுக்காக பாராட்டுறவங்களுடைய இதுல போய் நான் ஆயிட முடியுமா இல்ல இல்லை இன்னைக்கு நீங்க இந்த யூடியூப் போட்டீங்கன்னா கீழே திட்டத்தான் நாடு மோடிக்கு எதிரான மத்திய அரசு பாஜகவுக்கு எதிரான நிறைய பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்னு ரெண்டுனா பரவாயில்ல எல்லா பிரச்சனையும் பிரச்சனையா கொண்டு வராங்க மையப்பூர்ல திரு ரஜினிகாந்துக்கு அந்த சந்தேகமே வரலையே சார் அவங்க மேல எல்லாம் பண்றது சார் இன்ற மாதிரியே இருக்கார் என்றைக்குமே பாஜகவை ரஜினி ஆதரிக்கவில்லை பாஜகவோட நிலைப்பாடை என்றைக்குமே ஆதரித்தது கிடையாது இஷ்யூ பேச வரைக்கும் சொல்லு சார் இந்திக்கையும் இஷ்யூ பேசு சார் இந்த இந்த வருடங்கள் ஆயிடுச்சு அவங்க ஆட்சியில் தொடர்ச்சியாக இருந்துட்டுருக்காங்க பதீத பெரும்பான்மையோட இருந்துட்டுருக்காரு திரு மோடி அவர்கள் மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த திட்டங்களையாவது எதாவது இந்த இந்த இஷ்யூ இருக்குங்க இது பிரச்சனைங்க அப்படின்னு என்னைக்காவது திரு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு திட்டங்களை தான் சொல்கிறேன்னா திட்டங்களை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் கமிட்டி வேணும் அது அதனால ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு முடியாது நீங்க அந்த ஒரு திட்டத்தை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது அது தேவையில்லை ஒரு தனி மனிதன் வந்து அப்படிப்பட்ட விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை பொதுவான விமர்சனங்கள் ஒரு ஒரு இஷ்யூ ஆரம்பிச்சது நீ கேக்குறாங்க நீங்க பிரஸ் மீட்ல அவங்க நிருபர்கள் சந்திச்சு கருத்து கேட்கறாங்க அது கருத்து சொல்றாரு அவர் தன் படித்து புரிந்து கொண்டு தன்னுடைய விஷயங்களை சொல்றாரு அதுக்கு அவருக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்கு சரி அவர் நல்ல விஷயங்களை தான் உடனடியா சொல்ல அவர் அதை வச்சு அதன் மூலமாக அரசியல் லாபமா அவர் எதிர்பார்க்கல அவர் சொல்லியிருந்தாருன்னா எப்படி வேணா சொல்லியிருப்பாரு நான் ஒருத்தர் இப்போ நான் உங்களை ஆதரி சொல்கிறதுனால உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும் நான் நினச்சா அது தப்பு அதே சமயத்தில் உங்களை நான் எழுத்துக்கிட்டே இருந்தனாலும் தப்பு நான் ஒரு சில விஷயங்களில் நடு மையப்பில் இருந்து சில விஷயங்களை ஒரு பிசு பெஸ்ட்டாக பார்த்து இதில் எது சரி தப்புன்னு சொல்லிட்டு நான் கருத்து சொல்ல வேண்டிய நிலம் வருது நான் உடனடியாக கருத்து சொன்னேன்னா நீங்க வந்து இதில் ஏதோ அரசியல் லாபம் இருக்குது நீங்க சொல்லலாம் நான் பொறுமையாக இருந்து அலசி ஆராய்ந்து தான் சொல்றேன் அப்படிங்கும் போது நீங்க ஒரு அரசியல் லாபம் இருக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறான்னு சொல்றதுல வந்து எந்த அர்த்தமே இல்லை அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் சார் அவர் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாந்தி இந்த அளவுக்கு எல்லாம் பொறுமை காத்து ஒரு ஐம்பது அறுபது நாள்லாம் எடுக்க வேண்டாம் அந்த நேரத்தை எல்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அதாவது நீங்க அவர் ஆட்சியை ஸ்ட்ரைட்டா முதல்வராக நினைக்கிறார் நேரம் ஆட்சி அதிகாரி பிரிக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆளுமை அதை வந்து நீங்க அவரை வந்து நீங்க வந்து என்ன நினைக்கிறதுன்னா அவரை அவரை பத்தி அவங்களுக்கு புரிதல உங்களுக்கு இல்லைன்னா நான் சொல்லுவேன் என்னன்னா அவர் நினைச்சிருந்தா எப்பயோ பண்ணியிருப்பாரு சார் நீங்க வந்து திரும்ப என்னமோ அவர் இதற்காக தான் தன்னுடைய பதவிக்காக இப்படி பேசுகிறார் தன் பதவிக்காக இப்படி ஒரு கருத்துகளை

மாதங்களுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் ஏன் உள்ள கொண்டு வராங்க பிரசாந்த் கிஷோர் ஏன் ஆள் எடுக்கிறார் ஏன் திமுக ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் அவங்க கிட்ட இல்லாத இளைஞர் அணியா புதுசா ஆள் எடுக்கணுமா கட்சியில இருந்து எடுக்க கூடாது பிரசாந்த் கிஷோரை வேற யாரும் பயன்படுத்தல அதனால பிரசாந்த் கிஷோர் தீண்டத்தக்காதவரா என்ன

தமிழ் மொழிச்சாரி வந்துருச்சு பெரும்பாலான இஸ்லாமிய மக்களின் ஒட்டுமொத்த நீங்க இல்ல இல்ல அந்த மக்களுக்கு அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சட்டம்னு இருக்கு அவங்க தெருவங்க போராட்டம் நடத்தாங்க இன்னமும் அந்த சட்டத்தை பத்தி தமிழ் மொழிச்சாரிக்கு புரிதல் இல்ல யாருக்குமே புரிதல் இல்ல ஆனா நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சு பேச வந்த ரஜினிகாந்த்க்கு மட்டும் எல்லா புரிதலும் வந்திருக்கு அவர் புரிந்து கொண்டு பேசுறார் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்க கருத்து வந்து பெரும்பாலான இஸ்லாமிய மக்களை போய் சென்றடையும் அதை யாரும் தடுக்க முடியாது அதை தடுக்கிறது நிறைய பேர் வந்தாலும் அவங்களுடைய முகத்திலே கிழிக்கப்படும் இன்னைக்கு வந்து அவர் சொன்ன கருத்து போய் சேரும் ஒரு மனசாட்சி உள்ள மக்கள் அனைவரும் இந்த கருத்தை எடுத்துப்பாங்க அவரு இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு சொல்ல சார் அவரு

என்ன சொல்றாருன்னா அவர் மத்தவங்க சொல்லி ஃபெயில் அட்டம் பண்ணி ஃபெயில் ஃபெயில் ஆகுறாங்க அதனால அவர் சொல்றாரு அவரு முயற்சி பண்ண முயற்சி பண்ண பண்ணிட்டே இருங்க ஆனா அது தோத்து தான் போவோம் எதுக்கு நீங்க வேஸ்டா முயற்சி பண்றீங்க சொல்றாரு என்னுடைய கடைசி கேள்வி சார் திரு பாரதி ராஜா அவர்கள் அவருடைய துறையை சார்ந்தவர் திரு ரஜினிகாந்தினுடைய துறையை சார்ந்தவர் மிக மூத்த ஒரு இயக்குனர் அவர் சொல்றாரு இயக்குனர் பாரதி ராஜா ரஜினிகாந்த் தமிழர் கிடையாது இந்த மண்ணு ஆளவு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு எப்படி பாரு இதுக்கு வந்து பாரதி ராஜா பல தரங்க சொல்லியிருக்காரு இல்லை ரஜினி வந்து நாச்சி குப்பத்துக்காரரு தமிழ்காரர்னு நான் சொல்லலாம் அத நானும் ப்ரூவ் பண்ண முடியாது பாரதிராஜாவும் ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்துட்டே போகலாம் பாரதிராஜா வந்து என்ன என்ன அர்த்தத்துல பேசுகிறாருன்னு தெரியல அவர் ஒரு பதினேழு வருஷமாக இதான் சொல்லிட்டு இருக்காரு சரி அவருடைய நோக்கம் என்னங்கிறது பாரதிராஜா தெளிவுபடுத்தணும் என்ன நீங்க அப்ப நீங்க இது நாள் வரைக்கும் யார் கூட உட்காந்துருந்தீங்க எம்ஜிஆர் தன்னுடைய வாரிசுன்னு சொன்னார் பாரதிராஜாவும் பாக்யராஜையும் அப்ப எம்ஜிஆர் கூட எம்ஜிஆர் நீங்க ஒற்று தமிழருடைய பிரதிநிதியா ஒத்துக்கிட்டீங்களா இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தான் சார் இன்னைக்கு எழுந்திருக்கான் சார் எங்கே எழுந்திரு அப்படின்றாரு அவர் அந்த வார்த்தையை பார்த்தீங்கல்ல இத்தனை நாள் மக்கள் தூங்கி கிடந்தான் பாலராஜாவோட அரசியல் என்ன நிலைப்பாடுங்கிறது அவர் தான் அறிவிக்கணும் அவருடைய தற்ப தனிப்பட்ட ஒரு காழ்ப்பு நுழைச்சினால வந்து ரஜினி வர முடியாது முடியாதுன்னா மக்கள் முடிவு பண்ணாங்க நீங்க அது வந்து அது வந்து சீமான் சொல்றாரு சீமான் வழியில அவர் பயணிக்கிறார் வார்த்தையே சொல்றாரு எனக்கு சீமான் வழியில் பயணிப்பாரான்னு சந்தேகம் இருக்குன்னா சீமா பாரதிராஜாங்க வந்து பல ஒரு முக்கியமான ஆளுமை திரை ஆளுமை அவர் வந்து சீமானுடைய கருத்து உடன்படுவாரான்னு சந்தேகம் இருக்கு ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சிங்கிறது இது மன்னராட்சி மாரி நான் நான் என்னை யார் ஆள வேண்டும் என்பதை நான் தீர்மானிப்பேன்லாம் இல்லை கிடையாது இது வந்து இன்னைக்கு ஒரு ஓட்டில் எத்தனை உள்ளாட்சி தரதுல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஒரு சின்ன ஒரு பத்து ஓட்டுல எல்லாம் மாறுது ரிசல்ட்ஸ் மாறுது தெரியுதா அப்படின்றது ரஜினிகாந்த் தெரியும் அவர் தன் வரும்போது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த எத்தனை எல்லா கே ஸ்டடியும் பண்ணிட்டுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர்றாரு நீங்க தனிப்பட்ட காரணத்துக்காக நான் ரஜினியை எதிர்ப்பேன் அப்படிலாம் அவங்க தான் சொல்லணும் ராஜா ஒரு பெரிய பிரபலங்கனால வெளிப்பாடு சொல்றாரு அன்றாட மக்கள் கூட சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கல பார்த்தா எனக்கு இதாவல அப்படிங்கலாம் சொல்லுவாங்க காரணமே இல்லாமல் ரஜினி மேல வந்து ஒரு கோபத்தையும் ஒரு வன்மத்தையும் வெளிப்படுத்த எதிர்ப்பு இருக்கு சமாளிக்கப்படா இருக்க ரஜினிகா நிஜமான நல்ல உள்ளங்கள் அமைதியாக தான் இருக்குன்னு நீங்க வந்து வாய்ப்பு கிடைத்தவங்க அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க ஒரு அப்யூஸ் பண்ணலாம் திட்டலாம் ஆனா இன்னும் மனசாட்சியாக மௌனமா இருக்கவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த நம்பிக்கையில தான் அங்கே எல்லாருமே இருக்கும் அதனால மக்கள் நிச்சயமாக அதை வந்து ஒரு இதை சொல்லுவாங்க கண்டிப்பா எல்லாத்தையும் மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரஜினியோட குரல் வந்து ஒரு மனசாட்சியோட குரலாக ஒழிக்குது ஏன்னா நீங்க ஒரு எந்த இந்த இன்னைக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டா அவங்க எல்லாமே இன்னைக்கு கன்சியூ பண்ணிப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையும் ரஜினி மக்களை போய் சென்றடைகின்றன ஒவ்வொரு அவர் எப்ப ஒவ்வொரு வார்த்தை பேசினாலும் அது போய் கிளீனா மக்கள் வேற எந்த தலைவரும் கிடைக்காத வாய்ப்பு அது அது கண்டிப்பா போய் சேரும் நல்ல விஷயம் தான் நடக்கும் அவர் பேசுனது இல்லாம நல்ல விஷயம் தான் பேசுறாரு அது கண்டிப்பா நடக்கும் ரஜினி வருட்டும் சார் நல்லது செய்யட்டும் அந்த மக்களுக்கு எதிர்பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்